वेलकम टू इल्डास किचन इनकी टेस्टियान रिपन पकोड़ा से फर्स्ट वो ना और कप वो अरसिमावर पचरसिमावर अर कप वो कड़ला और कप वो अरसिमा अर कप वो कड़ला நீங்க அதிகமாக சேர்க்கலனா இதே அளவுகள அதிகமாக்கங்க குறைவானாலும் இதே குறைவாக்கிடுங்க இப்போ ஒரு டம்ளர் அரிசி மாவுனா அரை டம்ளர் கடலை மாவு இதுதான் இதோட இது அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நான் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இது ரொம்ப நல்லது பெருங்காயத்தூள் இது சேர்த்துக்கலாம் வாயு தொல்லை இருக்காது அப்புறமா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பட்டர் எல்லாம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் கடாயை வச்சு நான் எண்ணெயை வந்து கொதிக்க வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுருக்கேன் அது கொதிக்கட்டும் அதில் இருக்கிற எண்ணெயை கூட அந்த சூடான எண்ணெயை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் தான் சேர்க்கணும்னு இல்லை நான் எத்தனையோ முறை நான் சூடான எண்ணெய் ஊற்றி கூட நான் செய்திருக்கேன் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சிக்கலாம் நான் ஏற்கனவே இடியாப்பம் மாவு இடியாப்பம் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ அதில் கூட அதே மாதிரி பக்குவம் தான் இது ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது ரொம்ப லூஸாகவும் தண்ணி மாதிரி பிசையக்கூடாது கரெக்டாக சாஃப்டான ஒரு பதத்துக்கு கொண்டு வரணும் இது அவ்வளோதான் நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் போதும் இது புழியறது ரொம்ப ஈஸி இப்போது முறுக்காச்சு எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த இது இந்த அச்சு போட்டுக்கோங்க இது தான் ரிப்பன் பகோடாக்கு இது தான் இந்த ரிப்பன் பகோடான்னு சொல்லுவாங்க ஓலை பகோடான்னு சொல்லுவாங்க இப்போ சேர்த்துக்கலாம் கையிலலாம் ஒட்டில் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது நான் அந்த முறுக்காச்சியில் எண்ணெய் கூட நான் தடவலை அப்படியே தான் இது பண்ணியிருக்கேன் சாதாரணமாக எண்ணெய் தடவி தான் நான் இது போடுவேன் இன்றைக்கி எண்ணெய் தடவை மறந்துட்டேன் பாருங்கள் இப்போ ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் இருக்க ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் நம்ம இப்போ புழிஞ்சு எடுத்துடலாம் இது ஈஸி இது செய்கிறது ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக செய்திடலாம் பாருங்கள் சிம்மிலேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு இது சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும் இது பாருங்க 10 நிமிஷத்துக்குள்ளே இது செய்து முடிச்சிடலாம் எடுத்துடலாம் அவ்வளோதான் அடுத்த இது பிடிஞ்சிடலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு இது செய்தது அப்படியே இது பண்ணிங்கன்னா அதை எண்ணெய்லாம் அப்படியே வடிஞ்சிரும் இழுத்துக்கும் பாருங்கள் அடுத்த இது பிடிஞ்சிடலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு வாரம் 2 வாரம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டில் குறையவே இருக்காது இது எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள் ரொம்ப மொறுமொறுப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இது செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி இது நம்ம டீ கூட சேர்த்து சாப்பிடலாம் ஈவினிங்கில் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ